ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய பத்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் புலதெய்வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் குலதெய்வத்தினுடைய சிறப்புகளையும் அம்சங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாத பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான வழி அதாவது குலதெய்வம் தெரியல என்னுடைய தாத்தா பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அல்லது நாங்கள் வந்து பூர்வீகத்திலிருந்து வெளியில் வந்து வெளிநாட்டில் இருந்துகிட்ருக்குறோம் அதனால் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து குலதெய்வமே தெரியாமல் இருந்துகிட்ருக்குது அதனால் ஏதாவது குறை வருமா பாபம் வருமா தோஷம் வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வம் தெரியாமல் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் பாவமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம் தெரிஞ்சும் அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வருட வருடாந்தர பூஜைகளை வருடாந்தர ஒரு சில விஷயங்களை வருடாந்தர சடங்குகளை நம்ம சரிவர செய்யாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது தெய்வ குற்றமாகத்தான் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது குலதெய்வமே தெரியாத பாக்கியவான்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இருந்தாலும் குலதெய்வ அனுகிரகம் வேணும் இல்லையா நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் மற்ற கிரகங்களுக்கு உண்டான பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரம் உபகாரமாக அமையுது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் குலதெய்வம் தெரியாத பாக்கியவான்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு தெய்வத்தை தொடர்ந்து பனிரெண்டு வருடங்களாக இஷ்ட தெய்வமாக வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக பேசும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முத்தாய்ப்பாகவே தெரிஞ்சுக்கலாம் தான் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வெளிநாட்டு

ஒருமுறை குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் அதே சமயம் குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரி அதாவது வருடம் முறை இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எந்த தெய்வத்தை தொடர்ந்து பனிரெண்டு வருடங்களாக வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வ சன்னதிக்கு வருடம் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு முதல் முதல்ல பிறக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு முடி எடுக்கக்கூடியது அதாவது முதல் முடி எடுக்கக்கூடிய அந்த முடிக்காணிக்கை வந்து முதல் முதலாக குலதெய்வத்து கோயிலில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி புத்திர பாக்கியம் கிடைப்பதை இருக்கு தாமதம் ஆச்சுன்னு எந்த தெய்வத்தை வேணாலும் வேண்டிக்குவாங்க பார்க்குற தெய்வத்தை எல்லாம் பார்க்குற விக்ரகத்தையெல்லாம் பார்த்து வேண்டிக்கிறது எனக்கு வந்து பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எதாவது குழந்தை பிறந்தா இந்த கோயில் உங்கள் கோயிலில் வந்து நான் முடி காணிக்க செலுத்துகிறேன் அல்லது உங்கள் கோயிலில் உண்டியில் இந்த காணிக்கை செலுத்துகிறேன் அல்லது உங்கள் கோயிலுக்கு இந்த மாதிரி மண்டபம் கட்டி தர்றேன் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஆண் குழந்தை பிறந்தா ஒரு காணிக்கை பெண் குழந்தை பிறந்தால் ஒரு காணிக்கை அது தல ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு காணிக்கை அது வந்து பல்வேறு விதமான சன்னதிகளில் பல்வேறு விதமான கோயில்களில் நீங்கள் பக்தி மகத்துவத்தில் வேண்டிக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே எத்தனை நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டால் கூட உங்களுடைய குலதெய்வ கோயில முதல் முடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆன்மீகமாகவும் ஐதீகமாகவும் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் ஒரு கால் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணில் படுகிற தெய்வங்களுக்கு எல்லாம் காணிக்க செலுத்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சிருந்தாலும் அந்த வேண்டுதலில் இருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம் அதாவது முதல் முதலாக குலதெய்வத்த கோயிலில் முடி காணிக்க செலுத்திட்டு அடுத்து வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்தந்த கோயிலுக்கு அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் இந்து மதத்தில் மட்டும்தான் குலதெய்வம் சொல்லியிருக்குது அப்போ வேறு மதத்தில் உள்ளவங்களுக்கு குலதெய்வம் கிடையாதா வேறு மதத்தில் உள்ளவங்கள் பாவப்பட்டவங்களா அப்படிங்கிற கேள்வி கூட ஒரு சில பேர் எழுப்பலாம் வெளிநாட்டில் உள்ளவங்க நான் வெளிநாட்டுக்கு கடல் கடந்த பயணங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மத கடவுளை வந்து மனதார வழிபாடு வச்சுக்கலாம் மதம் மாற்றுதல் அப்படிங்க அப்படிங்கிற விஷயத்தை கைவிட்டு உங்களுடைய மனசுல வந்து உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு வந்தாரை வாழ வைக்கும் விட அனைத்து மக்களையும் வந்து அரவணைத்து செல்லக்கூடிய அற்புதத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எந்த மதத்தையும் குறை சொல்ல விரும்பதில்லை ஆனால் மற்ற மதங்களுக்கு முன்னாடி இந்து மதம் எந்த விதத்திலும் குறைந்து மதிப்பிடப்பட்டதல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதியோடு உறக்க எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வ வழி வச்சுக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் எந்த குடும்பம் அல்லது யார் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு வருடங்களாக ஒரு தெய்வத்தை வழிபாடு அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடும்ப மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு குடும்பம் வருடம் தவறாமல் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று அதாவது வழிபாடு வச்சுக்கிறது அல்லது குலதெய்வ சடங்குகளை செய்கிறது அல்லது குலதெய்வ சம்பந்தப்பட்ட முறைகளை வந்து விரத முறைகளை கடைபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்திற்கு தில்லி சூன்யம் வேறு வகையான மந்திரம் மாந்திரிகம் பாதிக்கிறது ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற அந்த பழமொழி வந்து குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு இருந்துட்டு இருக்குது கோபுரம் இல்லாத குலதெய்வத்து கோயிலில் கூட அந்த தெய்வத்தினுடைய அந்த முக்கோண கல்லாக சிறு விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கல்லினுடைய மேல் பகுதியில் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளையும் தாத்பரியங்களும் வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இடி விழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த இடியை கூட தள்ளி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமும் வலிமையும் குலதெய்வத்து கோயிலுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடும் உண்மையோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்